நடிகை சமந்தா தன்னுடைய கணவர் நாகச்சைதன்யாவை விவாகரத்து செய்ய சமூக வலைதளங்களிலும் தெலுங்கு இணையதள செய்திகளிலும் தகவல் கசிந்து உள்ளன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகர் நாக சைதன்யாவும் நடிகை சமந்தாவும் காதலித்து திருமணம் செய்து வந்தனர் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் எட்டு ஆண்டுகளாக காதலித்த இவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் திருமணத்தின் மூலம் ஒன்று சேர்ந்தனர் நாகச்சைதன்யாவின் தந்தை நாகார்ஜுனா ஆவார் திருமணத்திற்கு பிறகு சமந்தா தன்னுடைய பெயருக்கு பின்னால் நாக சைதன்யாவின் குடும்பப் பெயரான அக்கினேனி என்பதையே சேர்த்து வந்தார் சில வாரங்களுக்கு முன்பு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் சமந்தா அக்கினேனி பிரபு என்பதற்கு பதிலாக எஸ் என்ற ஆங்கில வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி வந்தார் இது அக்கினேனி குடும்பத்திற்கும் சமந்தாவிற்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டு உள்ளதை சுட்டிக்காட்டியது பலரும் சமந்தாவைப் பற்றி மிகவும் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தனர் நாகசைதன்யாவும் சமந்தாவும் பிரிய போகின்றார்கள் இருவருக்கும் இடையில் விவாகரத்து ஏற்பட உள்ளது சமந்தா தன்னுடைய கணவரை விட்டுவிட்டு தோழி ஒருவரின் வீட்டில் வசித்து வருகின்றார் என்ற செய்திகளும் ஊடகமாக பேசப்பட்டு வந்தன இச்சூழலில் சமீபத்தில் திருப்பதி வந்த சமந்தாவிடம் இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர் அதற்கு பதில் சொல்லாமல் சமந்தா கோபப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நான்கு முறை நாக சைதன்யாவிற்கும் சமந்தாவிற்கும் இடையில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் இறுதியில் இருவருமே விவாகரத்து செய்வதில் உறுதியாக இருப்பதாகவும் தெலுங்கு திரையுலகம் கிசுகிசுத்து வருகின்றது மேலும் விவாகரத்து பெற்றால் சமந்தாவிற்கு ஜீவனாம்சமாக ஐம்பது கோடி வரை கொடுக்க நாக சைதன்யா சம்மதித்து உள்ளதாக தெலுங்கு இணையதளம் ஒன்று தன்னுடைய பக்கத்தில் செய்தியை வெளியிட்டு உள்ளது சமந்தா தன்னுடைய படங்களில் கவர்ச்சியாக நடிப்பது நாக சைதன்யா குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை என்றும் அதையும் மீறி ஃபேமிலி மேன் டூ வெப்சீரீஸில் நடித்ததால் இந்த பிரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் சமந்தாவின் ரசிகர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இது உண்மையாக இருக்குமா சமந்தா பிரிய வேண்டுமா சமந்தா நாக சைதன்யா ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் டூ போர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி